தேவனுடைய அன்பு மனிதன் பெற முடியாமல் திணறிய போது இடையிலே கண்வற்றதாக தேவ கிருபை கடந்து வருகிறது. இந்த கிருபை என்ன செய்து பிதாவோட அன்பை வாங்கி அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஐயத்தினர். ஒரு மிகப்பெரிய சதியை அவன் சொல்லி, அவன் சொன்ன மாதிரியே பூமி முழுவதையும் ஆளுகை செய்வீர்கள் இயேசு சொன்னாரு. பிதாவாகிய தேவன் சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறார். மூணு அதிகாரத்தில் வந்து இவர் சொன்ன எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டான், காலி பண்ணிட்டான். நீங்க ஆளுவ, சூரியன் ஆளுவ, சந்திரன் ஆளுவ, கடல் ஆளுவ, எல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. அவன் வந்து ஒன்றும் ஆள முடியாது, பழத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கினோன்னே எவ்ரிதிங் வாஸ் கொலாப்ஸ்டு. கர்த்தர் சொன்னார், எதுவும் கொலாப்ஸ் ஆகாது. நான் என்ன சொன்னேனோ, என் பிள்ளை எப்படி ஆளுவார்கள்னு சொன்னேனோ, அதே மாதிரி மறுபடியும் என் பிள்ளைகளை வைத்து இந்த பூமியை நான் ஆளுகை செய்வேன். என் வைராக்கி அதை செய்யும், என் குமாரனை அனுப்பி நான் அதை செய்து முடிப்பேன். அடுத்த அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் அவர் வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், பாவத்தில் விழுந்துட்டான் மனுஷன், அந்த அன்பு தேடி வருது, நீ எங்கே இருக்கிற. தேவன் அவன் மேலே கோமாகலை, கோமா இருந்த ஒரு ஆள் அனுப்பி வெளியே அனுப்பிச்சு விட்டுருப்பாரு, வராமலே. ஆனால் வந்து தேடுறாரு, எங்கே இருக்கிறா, ஏன் விழுந்து போன மனிதன் அன்பை வந்து ரிசீவ் பண்ண முடியாது என்பதை காட்டுவதற்காக அவர் வருகிறார். அவன் சொல்கிறான், நான் ஒளிஞ்சிருக்கிறேன். எதுக்குப்பா ஒளிஞ்சிருக்கிற, எப்போவுமே நீ ஓடி தானே வருவ, அதே அன்பு இப்பவும் இருக்கு, அப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனால் இவன் அந்த அன்பை பார்த்து பயப்படுறான். என் அன்புக்குரியவர்களே, ஏன் நான் பாவம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. பிசா சிரிக்கிறான், நீ எவ்வளவு அன்பை காமிச்சாலும் அவன் உங்களை பார்த்தா பயப்படதாங்க செய்வான். நீ இவர் கட்டுப்பிடிக்க வந்த கூட அவன் பயப்படான், ஏன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, சிஸ்டமே ஹேங் ஆயிடுச்சு. அவன் தகப்பனே எதிரியாக பார்க்குறான். இப்போ தேவனுக்கு மனிதனை இணைப்பதற்கு மனிதன் சொன்னான், தகுதி இல்லாதவன், ஆகவே உங்கள் அன்பை நான் பெறுவதற்கு நான் தகுதியற்றவன் என்கிற இடத்துக்கு வருகிறான். சில நேரங்களில் ஃபாரின்லேருந்து சில ஏதாச்சும் நீங்கள் டிவைஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரும்போது அது டைரக்ட் கரண்ட்டில் ஒர்க் ஆகும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஏசி, அங்கே வந்து டிசி, ஏசியில் வந்து அது என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது, சிஸ்டம் அடியாயிரும். ஆனால் தாராளமான கரண்ட்டை கொடுக்கறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெடியாக இருக்குது. ஆனால் அது வந்து என்னவாக தான் இருக்கும், டிசியில் ஒர்க் ஆகிறதா இருந்தால் உடனே அங்கே என்ன தேவைப்படுகிறது, ஒரு கன்வெர்ட்டர் தேவைப்படுது. தாராளமான கரண்ட் இருந்தாலும் இந்த சிஸ்டத்தில் நேராக கொடுத்தீங்கன்னா அடி ஆயிரும். அப்படி தான் தேவன்கிட்ட ஏராளமான அன்பு இருந்தாலும் மனுஷன் அதை ரிசீவ் பண்ண முடியல, அடி ஆயிரும். ஏன்னா இவன் டிசியில் இருக்கான், அவர் ஏசியில் இருக்கிறாரு. இப்போ இடையில் ஒரு அடாப்டர் தேவைப்படுது, கையை தட்டும்போது அவருக்கு இந்த அடாப்டர் என்ன செய்யுது, இந்த ஏசியை டிசியாக மாற்றி கொடுக்குது. இந்த அடாப்டர் ரெண்டு பக்கமும் கை கோர்க்குது, இந்த கன்வெர்ட்டர் ரெண்டு பக்கமும் கை கோர்க்குது. இந்த பக்கம் ஏசியை வாங்குது, இந்த பக்கம் டிசி ஆக்குது. அப்படியே தேவனுடைய அன்பு மனிதன் பெற முடியாமல் திணறிய போது இடையிலே கன்வெர்ட்டராக தேவ கிருபை கடந்து வருகிறது. இந்த கிருபை என்ன செய்து பிதாவோட அன்பை வாங்கி அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஐயத்தினர்.